Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண போற டிராமா உடைய நேம் ஆல்வேஸ் ஹேவ் ஆல்வேஸ் வில். இது ஒரு சைனீஸ் டிராமா 2021ல தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த டிராமால ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப், லவ்னு சொல்லி எல்லாமே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நானும் இந்த டிராமாவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அதே மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ற ப்ரொஃபஷனல் சிங்கிள் டிராமாவும் ஈவினிங் நம்ம பார்க்க போற இதே மாதிரியான டிராமா டைப்ஸ்ல கண்டிப்பா அப்லோட் ஆகிடும். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி இருக்கிற டிராமாவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்துருக்கோம். அதனால கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனல் சிங்கிள் அப்லோட் பண்ணிடுவேன். இதுல எந்த சேஞ்சும் இல்ல. சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவங்களுடைய நேம் ஃபங்லி. நான் லீனு மென்ஷன் பண்றேன். லீ ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். நம்ம லீ காலேஜ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே போய் ஒரு கெட் டுகெதர் மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி. இவனுடைய பேரு லூயான். லூயான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட். அவனை பார்த்த உடனே லீ கூட இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசா எங்களுடைய காலேஜுக்கு ஜாயின் பண்ணிருக்கிற லூயானை எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய ஃபேஸ பார்த்த உடனே லீக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஹைஸ்கூல் படிக்கும் போது லூயான் கூட தான் நம்ம ஹீரோயின் ஒன்னா படிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்னடானா அந்த லூயான் நம்ம ஹீரோயின் யாருனே தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்கான். உண்மையாவே நம்ம லூயானுக்கு ஹீரோயின் அடையாளம் தெரியல. இன்னமும் அவனுடைய ஸ்கூல் லைஃப்ல நடந்த சில விஷயங்களை மறந்துட்ட மாதிரி இருக்கான். நம்ம லீ கூடவே எப்பவுமே ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நேம் சஞ்சியா. இந்த சஞ்சியா பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு டேர் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல தோத்துட்டதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இதே இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை கிஸ் பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஹீரோ இந்த விஷயத்துக்கு ரெடியா இருக்கானோ இல்லையோ, லீ கூடவே இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க எல்லாருடைய ஃபேஸையும் பார்த்துட்டு வேணாம் முடிவு பண்ணி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் லீயை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களும் பதட்டத்துல கையில வச்சிருந்த அந்த டிஷ் நம்ம ஹீரோடைய டி ஷர்ட்லயே கொட்டிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்படி லீயை கிஸ் பண்ணது லீயோடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மீட்டிங் கெட் டுகெதர்னு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய டி ஷர்ட்ல ஃபுல்லா அந்த டிஷ் கொட்டினதுனால நீ பண்ணி இருக்கிற இந்த வேலைக்கு இந்த டி ஷர்ட் நீ தான் வாஷ் பண்ணி தரணும். நீ லாண்டரியில போடுவியோ இல்ல நீயே வாஷ் பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்கும் போது என்னுடைய டி ஷர்ட் நீ எனக்கு தந்துடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டி ஷர்ட் லீ கிட்டே கொடுத்து அனுப்பிடுறான். இப்ப நைட் டைம் நம்ம லீ ஹாஸ்டல்ல தனியா உட்காந்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இந்த லூயானுக்கு நான் யாருன்னே தெரியலையா, ஆனா நாங்க ரெண்டு பேருமே ஹைஸ்கூல்ல தானே படிச்சோம், இல்லவன் தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுடைய ரூம்மேட்ஸ் எல்லாமே லீ கிட்ட ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கெட் டுகெதர்ல நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு லீயை கிஸ் பண்ணிருப்பான். அதுல ஒரு கடுப்பு. இப்ப அப்படியே பாஸ்ட்ல நம்ம லீ அப்புறம் லூயான் இவங்க ரெண்டு பேருடைய ஸ்கூல் லைஃபும் எப்படி இருந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ லூயான் ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு யாருகிட்டயுமே பேச மாட்டான், எப்பவுமே தனியா தான் இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் லீயை பத்தி பாக்கலாம். லீ ரொம்பவே சைலண்டான ஒரு பொண்ணு. ஸ்கூலுக்கு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாதுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா பண்றது எல்லாமே ஃபோர்ஜரி தான். எப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு லீ கிட்ட தந்தா அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. நான் அதுக்கு பதில அவங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்கூல்லயே ஒரு பிசினஸ் மாதிரி தான். அசைன்மெண்ட் எழுதி தரத்துக்கு ஒரு அமௌண்ட், நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரத்துக்கு ஒரு அமௌண்ட், இந்த மாதிரி ஸ்கூல் ஃபுல்லா ஒரு பிசினஸ் தான். யார் யாரெல்லாம் அவங்களுக்கு அமௌண்ட் தர வேண்டியது இருக்கு, இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம லீ அவங்களுடைய பர்சனல் டைரியில தான் எழுதி வைப்பாங்க. இப்படி எல்லாம் லீ ஸ்கூல்லயே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வந்துருது. கரெக்டா லீ அசந்த நேரமா பார்த்து அவங்க கிட்ட இருந்து டைரியை திருடிட்டு நீ இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கன்ற விஷயத்தை மட்டும் நான் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்ப நீ பண்ணிருக்கிற அந்த வேலைக்கான ப்ரூஃப் அவனுடைய டைரி கூட என்கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் பத்தி நான் வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்பட்டா இனிமே நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் நீ பண்ணணும். என்ன ரொம்ப நாளா ஒரு சார் தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, நீ எனக்காக அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே அது என்னன்னு சொல்லி லீ கேக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எடுக்க சொல்லி இருக்கிற அந்த பொருள் என்னன்னு நமக்கே காட்டுறாங்க. அது அந்த சார் தலையில மாட்டி இருக்கிற விக். ஸ்டாஃப் ரூம்ல அதை ஓரமா எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது விண்டோ வழியா நம்ம லீ அந்த விக்கையும் எடுத்துறாங்க. ஆனா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற விஷயத்த அந்த சார் நோட் பண்ணிட்டு நம்ம லீ தனியா மாட்டும் போது அவங்களை பயங்கரமா திட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோ இந்த ஒரு வேலையை மட்டும் லீயை வாங்கல, இன்னும் நிறைய வேலையை வாங்கியிருக்காரு. அவனுக்கு பசிச்ச ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வர சொல்றது, இவனுடைய ஒர்க் எல்லாம் நம்ம ஹீரோயின் தலையில கட்டி விட்டு எல்லா வேலையும் ஃப்ரீயா அவங்களே பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி டிசைன் டிசைனா நிறைய டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்காரு. ரொம்ப நாளா நம்ம லீயும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சைலண்டா அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் லீயோடைய அந்த டைரியை ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே போட்டு விட்டுறான். சோ அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயின் லீ ஹீரோவை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் எல்லாம் பத்தி யோசிச்சா நல்ல மெமரிஸ் வரும்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய மெமரிஸ் தான் வருது. இப்ப அப்படியே பிரச்சனை இல்ல, காலேஜுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல நிம்மதி இல்ல. ஏன்னா அந்த கெட் டுகெதர்ல நம்ம ஹீரோ அவங்களை கிஸ் பண்ணதுனால இவ்வளவு நாளா அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த அவங்களுடைய ரூம்மேட்ஸ் எல்லாம் லீ கிட்ட பேசாம அவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல. கிளாஸ் ரூம்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல போய் உட்காரலான்னு பார்த்தா நம்ம லீக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்க மாட்டேது. சரி என்ன பண்றதுன்னு வேற இடத்துல போய் உட்காரலான்னு பார்த்தா அதே இடத்துல அவங்களுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ இப்படி அவங்களுடைய கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்பெல்லாம் இந்த ஹீரோடைய ஃபேஸ பார்க்காம அவனை அவாய்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களோ கரெக்டா அதே டைம்ல நம்ம ஹீரோ அவங்க பாக்குற மாதிரி தான் சிச்சுவேஷன் ஏற்படுது. சரி லைப்ரரிக்கு போய் புக்கியாவது படிக்கலான்னு அங்க போனா அதே இடத்துல மறுபடியும் நம்ம ஹீரோ மீட் பண்ற சான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
கேக்குது. அவனும் கரெக்டா நம்ம லீய பார்த்து வேற கேட்டுறான், நான் உன்கிட்ட என்னுடைய டிஷர்ட் தந்திருந்தேனே அது என்னாச்சு, நீ லாண்டரியில போட்டு அதை வாஷ் பண்ணியே இல்லையான்னு சொல்லி கேக்கும் போது ஹீரோ என்ன, நான் சீக்கிரமா அந்த டிஷர்ட் உனக்கு தந்துடுறேன், இன்னைக்கு அந்த டிஷர்ட் நான் லாண்டரியில போடதான் போறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்து இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. லீ அவங்களுடைய லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பொண்ணு, ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய காலேஜ் ஃபீஸ் கூட பே பண்றாங்க. இவனுடைய டிஷர்ட் எதுக்காக நம்ம லாண்டரியில போட்டு அதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளே ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தானே, லேபுக்கு போய் அங்க இருக்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை கிளீனா வாஷ் பண்ணிடலாம். அந்த லூயானுக்கு இந்த விஷயத்தை பத்தி என்ன தெரிய போகுது அப்படின்னு பெரிய ஜீனியஸ் மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு லேபுக்குள்ள போயிடுறாங்க. காலேஜ்ல கிளாஸ் எல்லாம் முடியுது, எல்லாருமே கிளாஸ் விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ லூயானும் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா ஃபயர் அலாரம் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. கெமிஸ்ட்ரி லேப்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இவனும் என்னடா இதுன்னு, ஒருவேளை அந்த லேப்ல யாராவது மாட்டி இருப்பாங்களான்னு சொல்லி இவனும் பதட்டத்தோட ஓடி போய் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ளரையும் போயிடுறான். அந்த இடத்துல வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ லீ மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி நடந்திருக்கிற ஆக்சிடென்ட்க்கு காரணம் லீ தான் அப்படின்னு. அவங்க அந்த லேபுக்குள்ளார மூச்சு விட கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ லீய சேஃபா வெளியே தூக்கிட்டு வந்துடுறான். உனக்கு என்னாச்சு, நீ லேப்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேக்கும் போது லீயும் அவன் கேக்குறதுக்கு பதில் சொல்ற, அவனுடைய டிஷர்ட் லேப்ல தான் இருக்கு அப்படின்னு உளறிட்டு இருக்காங்க. நீ என்ன வேலையை பாத்துருக்க, அந்த டிஷர்ட்டை விட அவனுடைய லைஃப் தான் முக்கியம், ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏதாவது ஆகிருந்தா, நீ கொஞ்சம் நேரம் உன்னுடைய வாய மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு லீய திட்டிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டே அவனுடைய ஸ்டாஃப் கூப்பிட்டு எப்படி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, யார் யார் லேப்ல இருந்தா, இதுக்கு யார் காரணம்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. அதுவும் நம்ம ஹீரோ கிட்டயும் லீ கிட்டயும். அந்த ஸ்டாஃப் கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு லீயால தான் லேப்ல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, அந்த லேபுக்குள்ளார போகும்போது இவன் மட்டும் தான் அந்த இடத்துல தனியா இருந்தா, இவதான் அந்த வேலையை கண்டிப்பா பண்ணிருப்பான் அப்படின்னு லீ சொல்றது கேட்காம நேத்து பார்த்த விஷயங்களை வச்சு முடிவு பண்ணி அவங்க தான் கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருப்பாங்கன்னு ஸ்டாஃப் கிட்ட சொல்லிடுறான். அப்படின்னு சொல்லிடுறான். லீயால எந்த பதிலுமே சொல்லவே முடியல. ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே வந்த உடனே லீ நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஒன்னாலதான் ஸ்கூல் லைஃப்ல என்னுடைய நிம்மதியே போச்சு, இப்ப காலேஜ்லயாவது நான் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து நான் பண்ணாத தப்ப பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க, லேப்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுல ஒன்னாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஸ்டாஃப் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லு, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு லீ ரொம்ப நேரமா கெஞ்சி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பிடிவாதமா இருக்கான், நீ அந்த ஆக்சிடென்ட் பண்ணலன்னா வேற யார் பண்ணிருக்க முடியும், நீ மட்டும் தானே லேப்ல தனியா இருந்த, என்னால எல்லாம் ஒண்ணு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். இவன் ஒரு பக்கம்னா லீயுடைய ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எப்பப்ப அவங்களுக்கு போர் அடிக்குதோ எப்பெல்லாம் டைம் பாஸ் ஆகலையோ லீயே போகும்போதும் வரும்போதும் கலாய்ச்சிட்டே இருக்காங்க. லேப்ல நடந்த ஆக்சிடென்ட்ல இவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அந்த லூ அண்ட் ரிஸ்க் எடுத்து இவளை காப்பாத்திருக்கான் அப்படின்னு கேம்பஸ் ஃபுல்லா இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இது போதாதுன்னு இதோட சேர்த்து நம்ம ஹீரோவும் லீயும் ஒரே ஹைஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சிருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருது. மறுபடியும் அந்த ஸ்டாஃப் நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு, உன்னை பத்தி இப்பதான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீ அந்த பொண்ணு லீ கூட ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காமே, அப்ப நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறதுக்காக தான் இந்த லேபுக்குள்ளார போயிருக்கீங்க, அப்படி அந்த இடத்துல நீங்க பேசிட்டே இருக்கும் போது உங்களுக்கே தெரியாம ஏதோ கெமிக்கல்ல கைப்பட்டு அது கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, அப்ப நீ அந்த பொண்ணு லீ லவ் பண்றியா, அந்த பொண்ணு லீ கூட தான் ஹைஸ்கூல்ல படிச்சிருக்கன்ற விஷயத்த வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல ஏன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ மைண்ட்லயே ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹைஸ்கூல் படிக்கும் போது நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த லீன்ற பொண்ணு நம்ம மீட் பண்ண மாதிரியும் அவ நம்ம கிளாஸ்ல படிச்ச மாதிரி ஏன் எனக்கு தோண மாட்டேது அப்படின்னு திங்க் பண்ணி பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த ஸ்டாஃப் கிட்ட திட்டலாம் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே லீ மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாரு லேப்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு உள்ளர வந்தேன், அந்த இடத்துல நீ மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருந்த, அதனால மட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண, நான் பாக்குறவங்க எல்லாருமே நான் என்னமோ லவ் பண்ற மாதிரியும் லேப்ல மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே தனியா பேசின மாதிரி சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் ஸ்டாஃப் கூட என்ன தப்பா நினைச்சிட்டாரு, அதனால தயவு செஞ்சு நீயே போய் அவர்கிட்ட சொல்லு, எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நம்ம ஒண்ணு டேட்டிங் எல்லாம் போகல, லேப்க்கு நான் எதுக்காக வந்தேன் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ லீ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். அவங்களும் இதுதான் சான்ஸ் சிரிச்சுக்கிட்டு, நான் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் தப்பே பண்ணலன்னு தெரிஞ்சு கூட உங்ககிட்ட கேட்டேன், அப்ப கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்னால கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இப்ப எப்படி கேம்பஸ்ல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம், டேட்டிங்க்கு போறோம், இப்படி எல்லாம் யார் பேசினாலும் அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடறாங்க. நம்ம லீயோட வேலை இதோட முடியல, எல்லாருமே பாக்குற மாதிரி வேணும்னு நம்ம ஹீரோக்கு பக்கத்துல போய் உட்காந்து என்னமோ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போற ஒரு இடத்தையும் விடுறது இல்ல, கேன்டீன் லைப்ரரின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியது. நம்ம ஹீரோவால லீவ் பண்ற வேலையை தடுத்து நிறுத்தவே முடியல, இப்படியே கொஞ்ச நாளும் போயிடுது. கேம்பஸ்ல இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே ஹைஸ்கூல்ல வர படிச்சிருக்காங்க, இப்ப காலேஜ்ல வர ஒன்னா படிக்கிறாங்க, அதனால கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேம்பஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த விஷயம் உண்மைதான் சொல்லி நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம லீயும் சும்மா இல்ல, அவங்களும் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ தனியா நின்று லைப்ரரியில புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் அப்படியே போட்டோ எடுத்து அந்த பிக்சரை இவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவனுக்கே தெரியாம போட்டோஸ் எல்லாம் ஷேர் ஆகி இருக்குன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருது. இந்த விஷயத்தை இதுக்கு மேல விட முடியாது, லீயை கண்டுபிடிச்சு உங்களை திட்டிதான் ஆகணும்னு சொல்லி அவன் ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம லீயும் ரன்னிங்லயே தான் இருக்காங்க, நம்ம ஹீரோ வந்து சேஸ் பண்ணி பிடிச்சிடறான். ஒரு இடத்துல அவங்களை சேஃபா நிக்க வச்சுட்டு மிரட்டி கேட்டு இருக்கான், இப்ப நீயே தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லிடு, நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணல, நம்ம ரெண்டு பேருக்குள்ளாரி அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நம்ம ரெண்டு பேருமே லவர்ஸ் இல்லன்னு சொல்லு அப்படின்னு லீயை மிரட்டி அந்த எல்லா விஷயத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு வந்த முதல் வேலையே நேரா போய் அந்த ஸ்டாஃப் மீட் பண்ணி நேத்து அவன் ரெக்கார்ட் பண்ணிருக்கிற அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டிட்டு இருக்கான். அவங்க கிட்ட எவ்வளவு சொன்னா எனக்கும் லீக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அங்க ரெண்டு பேருமே லவர்ஸ் இல்ல, நான் எவ்வளவு சொல்லி கூட நீங்க கேட்கவே இல்ல, இப்ப இதுல இருக்கிற வீடியோ பாருங்க, அவ வாயால அவளே உண்மையை சொல்லிருக்கா அப்படின்னு எத்தனை நம்ம ஹீரோ சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கும் போது அந்த ஸ்டாஃபும் ஹீரோவும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விட்டுட்டு இங்க பாரு நீங்க ரெண்டு பேருமே ஒன்னதான் இருக்கீங்கன்னு கேம்பஸ்ல இருக்கிற எல்லாருக்கும்
எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீ எந்த கேஸ்லயும் மாட்டாம இருக்கிறதுக்காக அந்த பொண்ணு லீவ புடிச்சு மிரட்டி இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்க. இந்த அளவுக்கு மோசமான நீ ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்கவே கூடாது அப்படின்னு இந்த ஸ்டாஃப் ஒரு ட்ராக்ல நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொல்றது உண்மைதான. வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லா அட்வைஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.